எழில் கொஞ்சம் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் பாம்பு போல வளைந்து நெளிந்து போகும் உலகின் மிக நீண்ட ரயிலை இயக்கி சாதனை படைத்திருக்கிறது சுவிட்சர்லாந்தின் ரயில்வே துறை. 100 பெட்டிகள் கொண்ட அந்த ரயில் அழகை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ரயில் பயணங்களின் போது ஜன்னல் ஓர சீட்டில் அமர்ந்தபடி இயற்கையை ரசித்து செல்வது பலருக்கும் பக்கெட் லிஸ்டில் இருக்கும். ரயில்களில் பயணம் செய்வது மட்டுமல்லாமல் வேடிக்கை பார்ப்பதும் கூட சுகமான ஒன்றுதான். ரயில்வே கேட்டுகளை பார்க்கும்போது ரயில்களின் பெட்டிகளை எண்ணாத குழந்தைகள் இல்லை. ரயில்வே பிளாட்ஃபார்மில் பெட்டிகளை கண்டுபிடிக்க லக்கேஜுகளை தூக்கி கொண்டு நடக்கும்போது இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமோ என சலிப்படையவும் வைத்திருக்கிறது. 24 பெட்டிகளுடன் 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள நம்ம ஊர் ரயில்களுக்கே நாம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் சுவிட்சர்லாந்தில் 1.9 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயிலை ரேடியன் ரயில்வே நிறுவனம் உருவாக்கியுள்ளது. சுவிட்சர்லாந்து ரயில்வேயின் 175th விழாவை கொண்டாடும் வகையில் உலகின் மிக நீளமான பயணிகள் ரயிலை இயக்க முடிவெடுத்து 4 இன்ஜின்கள், 100 பெட்டிகள் கொண்ட 1.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீளமான ரயிலை இயக்கியிருக்கிறது ஸ்வீட்ஸ் அரசு. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் வழியாக இயற்கை எழில் கொஞ்சும் பாதையில் இந்த ரயில் பாம்பு போன்று வளைந்து நெளிந்து சென்ற காட்சிகள் பார்ப்போரை மெய் சிலிர்க்க வைத்துள்ளது. 4,550 இருக்கைகள் கொண்ட இந்த ரயிலை ஒரே நேரத்தில் 7 ஓட்டுநர்கள் இணைந்து இயக்கியுள்ளனர். ரயில் போகும் பாதையில் 22 சுரங்கங்கள் மற்றும் 48 பாலங்களை கடந்து செல்லும் வீடியோ மனதை கொள்ளை கொள்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.